இந்த சக்கரம் உள்வாங்காததன் காரணமாகத்தான் விமானம் தொழில்நுட்ப கோளாறை சந்தித்தது. எனவேதான் வட்டமடித்துக் கொண்டே இருந்தது. இந்த வட்டமடிப்பு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த நிலையில் முற்றிலும் ஒரு உணர்வு மயமான சூழ்நிலையில் திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையத்தில் அந்த உறவினர்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் அனைவரும் வந்தவுடன் ஓடி சென்று வரவேற்பதற்காக அவர்கள் ஓடி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். 144 பேரும் பத்திரமாக தரையிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த விமானிகள் இருவரையும் சந்தித்து நன்றி சொல்லுவதற்காக விமானத்தில் பயணம் செய்தவர்களுடைய உறவினர்கள் காத்திருக்கின்றார்கள். அந்த விமானிகள் இருவரும் பயணம் செய்ய அந்த விமானத்தை நல்ல முறையில் தரையிறக்கிய நிலையில் இந்த நன்றியை சொல்வதற்காக அவர்கள் இருக்கின்றார்கள். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் எரிபொருள் நிரப்பப்பட்டிருந்தது. சார்ஜா செல்வதற்காக எரிபொருள் நிரப்பப்பட்டிருந்த நிலையில் தான் விமானம் புறப்பட்டு சென்ற பிறகு திருச்சிக்கே இறங்குற விஷயம். அதனால் இப்போ இறங்கிட்டா எங்களுக்கு வந்து ஒரு இது இல்லை. நாங்கள் ஃப்ளைட்டில் தான் இன்னும் உட்காந்துருக்கோம்னு சொல்லி இப்போ ஃபோன் அடித்தாப்புல. ஆமாம், என்ன செய்ய போகிறாங்க அடுத்த கட்டம் வந்து எங்களுக்கே தெரியல. நாங்கள் ஃப்ளைட்லேயே உள்ளே உட்காந்துருக்கோம்னு தான் சொல்லியிருக்காப்புல இது வரைக்கும். இன்னும் அதுக்கு உண்டான பதில் இன்னும் அவர் சொல்லலை. ஆமாம், வராரா என்னங்கிறது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நான் காண்டாக்ட் பண்ணி பேசுனா ஃப்ளைட்டு உள்ளே தான் உட்காந்துருக்கேன்னாப்புல. இல்லைண்ணா, என் பேர் வந்து சிக்கந்தர் பாஷா. பயணிகள் சொல்லக்கூடிய அவர்கள் பேசக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. மீட்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். விமான நிலையத்தை விட்டு வெளியில் வந்த பிறகு அவர்கள் பேசுவதற்கு விரும்புகின்றார்கள். விமானத்தில் என்ன நடந்தது, அந்த 2.5 மணி நேரமும் அவர்களுடைய மனநிலை என்னவாக இருந்தது என்பதை பேச விரும்புகின்றார்கள். ஆனால் வார்த்தைகள் வர முடியாத அளவிற்கு அவர்கள் அந்த ஒரு உணர்வுமயமான சூழ்நிலையில் தான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் 2.5 மணி நேரம் விமானம் சுற்றி கொண்டே இருந்த பொழுது அவர்கள் பத்திரமாக தரை இறங்கி விடுவோமா என்பதற்கான ஒரு படபடப்புடன் தான் இருந்திருப்பார்கள். மீட்டு வரப்பட்ட பிறகும் மருத்துவ குழுவினர் அவர்களுக்கான முதலுதவி சிகிச்சையினை வழங்கிய பிறகும் கூட அவர்கள் அந்த இயல்பான மனநிலைக்கு வர முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. எனவேதான் அந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகளை நாம் சென்று சந்திக்கின்றோம். அவர்கள் கருத்தை சொல்லுகின்றார்கள், சொல்ல நினைக்கின்றார்கள். ஆனால் அந்த வார்த்தைகள் வர மறுத்து அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். அனைவருமே ஒரு பதற்றமான சூழ்நிலையில் தான் இருக்கின்றார்கள். பத்திரமாக இருக்கின்றோம் என்று எங்களுடைய உறவினர்கள் கூறினார்கள். எங்களுக்கு எதுவும் ஆகவில்லை என்று பயணிகளுடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். உள்ளே சென்று பார்த்துவிட்டு வெளியில் வந்த உறவினர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், பத்திரமாக இருக்கின்றார்கள், பார்த்து விட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். விமானம் தரையிறங்கிய பிறகு அதிலிருந்து பயணிகள் வெளியில் வந்த பிறகு இந்த உறவினர்கள் எல்லாம் ஓடி சென்ற காட்சிகளையும் நாம் பார்த்திருந்தோம். ஒரு மகிழ்ச்சியோடு அவர்கள் ஓடியிருந்தார்கள். 2.5 மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. விமானி பத்திரமாக விமானத்தை தரையிறக்கியிருக்கின்றார். இதற்கு முன்பாகவும் கொச்சின் விமான நிலையத்தில் இதே சொன்னாங்க, இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து விமானத்திலே சுற்றிட்டு இருக்குன்னாங்க. அதனால் இப்போ விஷயம் தெரிஞ்சோன்னா கேட்டு வந்துட்டோம் நாங்கள் கிளம்பி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அவங்க? இல்லை, ஃபோன் பண்ணி பேசணும், நல்லா இருக்கும், எதுவும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணி பேர் சலாம் சார், ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன் சார். சேர்த்து வச்சுக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.